எல்லாத்துக்கும் வணக்கம், இனிய மாலை வணக்கம். என்னோட பேர் வந்து நந்திதா. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த கடையை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் தான் நாங்கள் பார்த்தோம். ஜஸ்ட் சும்மா அப்படியே சால்வ் பண்ணிட்டே இருக்கோம், எதையாச்சும் பார்த்துட்டு ரீல்ஸ் அது இதுன்னு பார்த்துட்டு. இப்போ திடீர்னு பார்த்தா விளக்கு கடை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள அப்படியே பேஜஸ் லாகின் பண்ணி பார்த்தோம். உண்மையாலுமே சொல்கிறோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே நாங்கள் விளக்கு வாங்கணும்னு ஃபஸ்ட்டு வந்து செச்சினதை ஒரு செலவு வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நாங்கள் வந்தோம். வந்து பார்த்தா கடையே வந்து கோயில் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சிலையும் பாருங்க, அம்மா அப்படியே தத்ரூபமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. சொல்லும் போதே இப்படி மெய் சிலிக்குது எனக்கு, அந்தளவுக்கு ஒவ்வொரு சிலைகளும் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் மார்னிங் வந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக மார்னிங் பை 11 இங்கே ரீச் ஆகிட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் 6 ஆகிடுச்சு. இது வரைக்குமே வந்து கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம், இனி நிறைய இருக்குது. ஆக்சுவலாக 2-3 days நம்ம பார்க்கலாம், அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. உண்மையுமே ஜஸ்ட் வந்து பாருங்கள், சும்மா வந்து பாருங்கள், ஜஸ்ட் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து நம்ம தீபங்களை பார்த்தா வந்து சில வீட்டுலலாம் வந்து 3 முகம் 5 முகம் தீபம் அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து 7 திரி போடுற மாதிரி, 3 திரி போடுற மாதிரி, 5 திரி போடுற மாதிரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே பாரம்பரியத்தோடு வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இனி வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம பாட்டி தாத்தா காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி விளக்குகள் பார்த்துருப்போம், ஆனால் வீட்டில் யார் வீட்லையும் இல்லை. ஸோ அது மாதிரி வந்து இனி ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு சிலையும் பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது. அந்த சிலை பேசுது, அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக தான். ஒரு சிலையை பார்த்தோன்னா அவங்க அப்படி பேசுகிற மாதிரியே இருக்குது. அப்படியே சொல்ல சொல்லவே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உள்ளடிச்சு போகிறேன். ரியலி சூப்பர் சூப்பர் மேம், குட் கலெக்ஷன்ஸ், ரியலி குட் கலெக்ஷன்ஸ். அப்புறம் என் கூட எங்கள் அண்ணியும் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க தான் வந்து இதை பாருன்னு சொன்னதே அவங்க தான். எனக்கு வந்து தெரியவே தெரியாது, ஜஸ்ட் அவங்க தான் பாரு பாரு அப்படின்னு சொல்லுறது. இவங்க வந்து சரண்டியாக தான் பார்த்தோம். ஆனால் எனக்கு சின்ன சின்ன செலவு வைக்கணும்னு ரொம்ப ஆசை. காலையிலேயே வந்துட்டோம், ஒரு 11 o'clock வந்துட்டோம். இப்போ 6 o'clock பக்கம் ஆக போகுது. ஆனால் இன்னும் எங்களால் பார்க்க முடியலை. இனி ஒரு 1 week இருந்தாலும் தீராது போல் அந்தளவுக்கு இருக்குது. இங்கே இருக்க ஒவ்வொரு சிலைகளும் ரொம்ப அற்புதம், அது வந்து சொல்லவே முடியாது. அது அந்த அம்மாவை வேண்டுறவங்களுக்கு தான் அது தெரியும். எங்களை பொறுத்தளவுக்கு அப்படி தான், ஒவ்வொரு சிலையில் இருக்கிற அற்புதம் வந்து சொல்லவே முடியாது. அது எல்லோரும் வந்து பார்த்து இங்கே கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு டைம் வந்து பார்க்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்றோம். நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரோம், ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்த மாதிரியே தெரியல. ஒரு கோயிலுக்குள்ளே போனால் எவ்வளோ ஒரு சந்தோஷம் நிம்மதி கிடைக்குமோ அதை விட பிரம்மாண்டமாக இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கணும். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.